Welcome back to a brand new video of Miss Style. So in the video is all about our recent trip to Kerala. இப்போ நாங்கள் வந்து ஏர்போர்ட்டில் இருக்கோம், சென்னை ஏர்போர்ட்டில். கேரளாவில் எங்கன்னு அங்கே போய் லேண்ட் ஆனப்போன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹாய் சொல்லுங்க. ஹாய், நாங்கள்லாம் இப்போ கொச்சின் போகிறோம். கொச்சி போயிட்டு உங்களை மீட் பண்ணுறோம். அம்மா ரிங்ஸ் ஆயிடும் முதல்ல. ரிங்ஸ் பேர் எத்தனை ரிங்? எர்ணாகுளம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அடுத்த வீடியோல எர்ணாகுளம் என்று ஏன் பேர் வந்துச்சு தாத்தா? ஏர்போர்ட்ல வந்து இந்த மேகி என்னோட மாண்டேட்டரி. நான் மட்டும் இல்லை, என் கூட வரவங்களும் சாப்பிட்டே ஆகணும்னு எனக்கு இருக்கும். நான் ஆர்டர் பண்ணது வந்து மஞ்சூரியன் மேகி. நான் இது ஆர்டர் பண்ணதே இல்லை. அண்ட் இது வந்து பயங்கர யம்மியாக இருந்தது. அண்ட் எங்கள் பாட்டி தாத்தாவுக்கு நார்மல் மசாலா மேகி தான். ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, எங்கள் ஃப்ளைட் வந்து ஒரு 1 hour டிலே ஆகிடுச்சு. சம் வெதர் ப்ராப்ளம். எங்கள் ஃப்ளைட் மட்டும் இல்லை, நிறைய ஃப்ளைட்ஸ் இதே மாதிரி டிலே ஆயிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, டக்குன்னு போய் சிக்கன் பாப்கார்ன் வாங்கிட்டு வந்தேன் KFCலேருந்து. அந்த ஃப்ரைட் சிக்கன் விட எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். இப்போ நாங்கள் ஃப்ளைட் போர்ட் பண்ணிட்டோம். அண்ட் நான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரீஸ் வந்து இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், செகண்ட் சீசனில். ஐ மீன் இப்போ தானே, இப்போ தான் இல்லை, கொஞ்சம் நாளாகவே பார்த்துட்ருக்கேன். செகண்ட் சீசன் வந்திருக்கேன் அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதை நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் எனக்கு போர் அடிக்காது அந்த 1 hour. ஸோ எஸ் கைஸ், நாங்கள் லேண்ட் ஆகிட்டோம். பயங்கர டயர்டு. 1 hour தான் ஆச்சு, நான் கூட நிறைய நேரம் ஆகும்னு நினச்சேன். நாங்கள் வந்துருக்கிற ஊர் பார்த்தீங்கன்னா கொச்சின். அண்ட் த மோஸ்ட் எஸ்தெட்டிக் ஏர்போர்ட் தட் ஐவ் எவர் சீன். எல்லாமே அந்த தரவாடுன்னு சொல்லுவாங்க கேரளா ஸ்டைல் பில்டிங், அந்த ரூஃப் எஸ்பெஷலி, எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ நாங்கள் இப்போ தான் ஹோட்டல் ரீச் ஆகிருக்கோம். அண்ட் டைரெக்டாக போய் தூங்க வேண்டியதுதான். ஸோ ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ டே 1 இன் கொச்சி. இந்த வியூ அவ்வளோ அழகாக இருக்குது. டெஃபினெட்லி கேரளா காட் ஜோன் கண்ட்ரி தான். ஸோ இப்போ வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். எஸ் அங்கே போயிட்டு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சொல்லியே ஆகணும். ஆப்பம் அண்ட் சிக்கன் ஸ்டூ வந்து எனக்கு ஓ மை காட் வேறு லெவலாக இருந்தது. ஃபேவரட் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்துருக்கிற இடம் வந்து ஃபோக்லோர் மியூசியம். பேசிக்காக கேரளாவோட திங்ஸ் எல்லாமே வச்சுருக்கிற மியூசியம். இதெல்லாம் கேரளாவோட கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் இருந்தப்போ இருந்த ஸ்டாச்சூஸ். எல்லாமே அவ்வளோ ஃபேசினேட்டிங்காக இருக்குது. ஏன்னா எல்லாமே ஸ்டோன் அண்ட் வுட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த பனானா கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக வுட்லேயே பண்ணியிருக்காங்க. என்னால் நம்பவே முடியல. நான் ஃபஸ்ட்டு சும்மா நிஜமாக ஒரு பனானா தொங்கிட்டுருக்காங்கன்னு நினச்சி போயிட்டேன். அப்புறம் எங்கள் பாட்டி தான் கூப்பிட்டு சொன்னாங்க இது இல்லை ஒரு கார்விங் அப்படின்னு. கேரளானா மெயினாக நமக்கு தெரிஞ்ச கதகளி தான். பட் இங்கே வந்து தான் தெரிஞ்சது தெய்யம்னு சொல்லி ஒரு புது ஆர்ட் ஃபார்ம் இருக்குது. புதுசு இல்லை, பட் எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது. இதுதான் வந்து இங்கே காமனாக பண்ணுற டான்ஸ் கதகளி. வந்து அப்போல்லாம் வந்து ரொம்ப ஹை ரேஞ்ச் டான்ஸஸ் பண்ணுறது ரொம்ப செலக்டடாக சில பேர் மட்டும்தான் அது பண்ணுவாங்க. பட் தெய்யம் தான் வந்து காமனர்ஸ் எல்லோரும் தெருக்கூத்து மாதிரி கூட அவங்க தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி போட்டிருந்தது. ஸோ இதில் ஃபுல்லாக ஆரஞ்ச் அண்ட் ரெட் தான். பட் கதகளி வந்து க்ரீன் ஃபேஸ்ட். ரொம்ப ரியலிஸ்டிக்காக பெயிண்டட் ஃபேஸ் மாதிரி ஸ்டாச்சூஸ்லாம் பார்த்து எனக்கு ஒரு செகண்ட் திகிலாயிடுச்சு. சீலிங் ஃபுல்லாகவே அந்த கேரளா மியூரல்ஸ் அண்ட் எல்லாமே கலம்காரி பெயிண்டிங்ஸ் மாதிரி இருந்தது. அண்ட் எனக்கு வந்து பெயிண்டிங்ஸ் இவ்வளோ பிடிக்கும்னால இந்த இடம் ரொம்பவே ஃபேசினேட்டிங்காக இருந்தது.
அண்ட் இது மட்டும் இல்லை, 14th century பண்ண டான்ஜோ பெயிண்டிங் அது வந்து கிளாஸ்லலாம் பண்ணியிருந்தாங்க, கிளாஸ் பெயிண்டிங்காக டான்ஜோ பெயிண்டிங் கற்றுக்கிட்டேன். ஸோ அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆச்சு. அண்ட் அது கற்றுக்கிட்டு இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப அப்போவே நேச்சுரல் கலர்ஸ் வச்சு இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்கன்னு தான் இருந்தது. ஸோ இப்போ நாங்கள் வந்து சும்மா கேரளாவில் வந்து இருக்கிற ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லாம் பண்ணலான் இருக்கோம். அண்ட் அவ்வளோ க்ளீனாக இருக்குது, அது ஒன்று வந்து சொல்லியே ஆகணும். இது வந்து இங்கே ஒரு ஃபேமஸான சர்ச். இது அந்த ஆம்பியன்ஸ் அண்ட் சைலன்ஸ்க்காகவே போகலாம். என்னால் நிறையா இங்கே வீடியோ எடுக்க முடியலை, ஜஸ்ட் ஆம்பியன்ஸ். என்னடா ட்ரெஸ்லாம் மாற்றிட்டேனே, நெக்ஸ்ட் டேவா அப்படிங்க யோசிக்கலாம். இல்லை, அதே நாள் தான், ஈவினிங் ஃபுல்லாக ஊர் சுற்றினால. ஸோ ஐ ஹேட் டு சேஞ்ச் த ட்ரெஸ். அண்ட் இது வந்து புதிய பள்ளின்னு சொல்லி ஒரு சர்ச்சு கூப்பிட்டு போனாங்க. ஓ மை காட், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அங்கே மாஸ் நடந்துட்டு இருந்தது நாங்கள் போனப்போ. ஸோ இன்னுமே டிவைனாக இருந்துச்சு. ப்ரேயர் பண்ணுறப்போ சர்ச் வந்தது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அந்த ஆராவே அவ்வளோ சூதிங்காக இருந்தது. இங்கே ஃபேமஸாக இருக்கிற லூலு மால்க்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அண்ட் லன்ச் ஸ்கிப் பண்ணனால ஒரே பசி. ஸோ ஸ்டார்பக்ஸ் பார்த்த உடனே அங்கே போயிட்டு ஒரு டபுள் சாக்லேட் ஃப்ராப்பையும் ஒரு சிக்கன் பேனினோவும் சாப்பிட்டோம். இந்த கடை வந்து சும்பக். இந்த கடையில் விட்டால் நான் ஒரு நாள் கூட ஃபுல்லாகவே அங்கே வாழ்ந்துடுவேன், ஏன்னா அவ்வளோ எஸ்தெட்டிக்ஸாக இருக்கும். இதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கடை சும்பக்னு, அங்கே வந்து வாங்கிட்டுருக்கோம். அங்கே வந்து எல்லாமே வந்து ஒரு மாதிரி இந்தியன் எஸ்தெட்டிக்காக இருக்கும், எல்லாமே ஒரு தேசி எஸ்தெட்டிக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த ஸ்ட்ரீட் வந்து ஃபுல்லாக சிக்கன் காரி குர்த்திஸ் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு பாயாக இருக்கீங்கன்னா இது வந்து எட் அனதர் ட்ரெஸ் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். பட் தென் இஃப் யூ ஆர் அ கேர்ள், உங்களுக்கு தெரியும் ஹவு மச் கிரேஸ் வி ஹேவ் ஃபார் சிக்கன் காரிஸ். லைவாக கதகளி பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை, ட்ரூலி கூஸ் பம்ப்ஸ் தான். அந்த ஸ்க்ரீனை திறக்கிறப்போ ஓ மை காட், நல்லா ஆஃப் ஆகிட்டேன். அந்த மேக்கப்லாம் அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்ட் டூ ஆஃப் த வீடியோவில் பார்ப்பீங்க. அண்ட் இன்னும் நிறைய ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் என்ன ஆச்சு, பெயிண்டிங்ஸ் ஃபுல்லாக இருக்கிற கேஃபேல ஏன் கேரளா ஃபுட் நாட் அலவுடுன்னு சொன்னாங்க, இதெல்லாம் பார்ப்பீங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பெல் பட்டன், ஸோ தட் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஐ வில் சி யூ இன் த பார்ட் டூ. ஸோ பை பை.